கோழி சம்பல் வேணுமா? நம்ம சம்பல் வைக்க போறோம், பாப்பமே. யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்களா, ஹாய் சொல்லுங்க. ஹலோ, இங்க யாராச்சும் ஹாய் சொன்னாதான் தெரியும் எனக்கு கமெண்ட் பார்க்க முடியும்ட்டு. என்னோட போன்ல கமெண்ட்லாம் ப்ராப்ளமா இருக்கு, என்னோட கமெண்ட் எதுவுமே வர மாட்டேங்குது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்புறம் பாக்குறேன்னு. இப்போ என்னோட வீட்டுக்காரும் வீட்டில் இல்லை, ஸோ அவர் வெளியே போயிட்டாரு. பிகாஸ் ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க ஜாமா வேணும்னு, ஸோ அவர் வந்து ஷாப்புக்கு போயிருக்காரு. ஸோ நம்ம ஷாப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்ட தான், ஸோ அவர் போயிருக்காரு ஜாமா எடுத்து கொடுக்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோழி சம்பல் செய்ய போறோம். நான் முதல்ல வந்து கோழி எல்லாம் பொறிச்சு வச்சிட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் பொறிச்சோடனே இப்ப நம்ம வந்து சம்பல் வைக்கிறதுக்கு, நான் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கோழி வெட்டி கோழி எல்லாம் பொறிச்சு வச்சிட்டேன். சோ சம்பல் செய்ய பொறிச்சு வச்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் வந்து சோப்பு மிளகாய். வெங்காயம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். சோ சோப்பு மிளகாய் நான் சும்மா போட்டுக்கிறேன். சம்பல் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே வேணாம், இவ்வளவுதான் அவ்வளவுதான் போதும், இது மட்டும்தான். உங்க வீட்ல எல்லாம் என்ன கறி எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? எங்க வீட்ல இப்பதான் குக்கிங், ரொம்ப லேட் ஆச்சு. காலையில கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வெளியே போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுதான் சமைக்கிறோம். உங்க வீட்ல என்ன சமையல் நீங்க கமெண்ட் பண்ணாலும் என்னால கமெண்ட் படிக்க முடியாது. நான் என்ன பண்றேன், அப்புறம் லைஃப் முடிஞ்சோடனே கமெண்ட் பார்க்க முடியுது, பட் லைஃப் டைம்ல வந்து கமெண்ட் பார்க்க முடியல. சோ நான் என்ன பண்றேன், அப்புறமேலே கமெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேனே. ஓகே, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆறு பேர், ஏழு பேர் பாக்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் நம்ம எப்ப லைஃப் வந்தாலும் எல்லாருமே வந்துறீங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சோ என்னோட குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து ஷேர் பண்ணுங்களா, சோ இன்னும் நிறைய பேர் பாக்கட்டும். பிகாஸ் என்னால வந்து ஷேர் கூட பண்ண முடியாது, ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல, அவர் போன் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப வெங்காயம் வந்து வேக வைக்க வேணாம், அப்பதான் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா அப்படியே இருக்கும். சோ இப்ப நான் வந்து மிளகாய் அரைச்சு வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சு வச்சாச்சு மிளகாய். சோ கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கோமே. மிளகாய் வந்து நிறைய வேணாம், ஏன்னா இப்ப உள்ள மிளகாய்லாம் ரொம்ப உரைக்குது. கொஞ்சம் போட்டுக்கோ, ரொம்ப உரைக்குது. அப்புறம் என்னோட பிள்ளைங்க ரொம்ப இதாயிரும், சாப்பிட முடியாது. உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல்? என்ன சமைக்கணுமே தெரியல,
கோழி மட்டும் தான் ஐஸ்குள்ள இருந்துச்சு சோ அதனால வந்து கோழி எடுத்து வெட்டி காட்டிட்டு கோழி சாம்பார் செய்றோம் நான் நினைச்ச கறி விக்கறானே என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து கோழி கறி சாப்பிட கடுப்பா இருக்குன்றாரு சாம்பார் செய்ய சொன்னாரு நேத்தே அவர் சொன்னாரு கோழி நேத்தே அவர் சொன்னாரு கோழி வந்து சூப் செய்ய சொன்னாரு ஆனா நம்ம சூப் செய்யல उपरीद சம்பல் கொஞ்சம் நல்லா வேவுட்டுமே அது வெந்து கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதக்கட்டும் அப்பதான் வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கோழி போட்டுப்போமே கே உங்க வீட்ல என்ன சமையல் நீங்க தான் பாப்பீங்க என்னடா அண்ணாடும் நம்ம குக்கிங் லைஃப் வந்துகிட்டு இருக்குமே சோ அன்னைக்கே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லைஃப்ல எம்சிஓ டைம்ல நான் அண்ணாடும் வந்து எவ்ரிடே குக்கிங் லைஃப் வரேன்ட்டு सो अल ना एव्रिडे कुकिंग कुकिंग से काटे ना वो बोरा बोरा पड़नों चिचेट पड़नोंसो एव्रिडे ना फेस वो फेसबुक काटिकटे फ्रेंड्स कट पाकटे बिकॉज इतना नाम वो फ्रीय वीटल सो एव्रिडे ना वो लाइफ वनकटे कुकिंग पातें சோ நான் என்ன தண்ணிலாம் ஊத்தவே இல்ல बिकॉज என்ன அந்த முளகாலயே வந்து தண்ணியா தான் அரைச்சிட்டேன் சோ அதனால முளகு தண்ணி நான் ஆட் பண்ணவே இல்ல சோ அது வந்து அப்படியே எண்ணெயிலே வெந்துட்டோம் ஓகே நீங்களும் இப்படி தான் கோழி சாம்பல் வெச்சி வெப்பீங்களா சோ என்னோட கோழி சாம்பல் தான் என்னோட அத்தை சூப்பரா செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் கூட அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அவங்க நல்லா சூப்பரா செய்வாங்க சோ ஸ்பெஷலா கோழி சாம்பல்னா அவங்க தான் நல்லா செய்வாங்க नाला வந்து சும்மா சிம்பிளா தான் செய்வேன் வீட்டுக்கு நான் சே சொன்னா நான் சமைக்க தெரியும் பட் அதே ஒரு நிறைய பேருக்கு சமைக்கறேனா எனக்கு சமைக்கலாம் தெரியாது என் வீட்டுக்கு ஒரு நாலு பேரு ரெண்டு ஆறு பத்து பேருக்குள்ள நான் சமைக்கணும்னா சமைச்சிருவேன் அதே நிறைய ஒரு பிக் ஃபேமிலிக்கே சமைக்கறேனா எனக்கு சமைக்க தெரியாது பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வெந்து வருது ना यार कमेंट पड़े कवलपांग ना अमेफ मुड़े ना पे इन कमेंट पाटेटे उम्मीद रिप्ले पड़े बिकॉज ना वो कमेंट वरल ओके पांग நம்ம வீட்ல வந்து இப்ப சமைக்கிற ஜாமா எல்லாமே முடிஞ்சிருச்சு சோ நாளைக்கு தான் வந்து போய் சமைக்க ஜாமா என்னாச்சும் வாங்கிட்டு வந்து திருப்பியும்
நாள் வந்து குக்கிங் வரும். எனக்கு சிம்பிளா வெறும் கோழிக்கா இருந்துச்சு. கோழியே சிம்பிள் இல்லை, பெரியது பெருசு. சும்மா நான் வந்து சொதி வச்சுட்டு கடுகு கீரை போட்டு சொதி வச்சுட்டு தென் கோழி சம்பல் செஞ்சாச்சு. அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், நான் கோழி சம்பல் ரெடியாச்சு. ஸோ நான் நிறையா வந்து மிளகா சாந்து போட்டு விற்கல, பிகாஸ் மிளகா ரொம்ப உரப்பு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொதி வச்சிட்டேன், சொதி வச்சாச்சு. ஸோ சொதி கோழி சம்பல் இன்னைக்கு. ஓகே, ஸோ நீங்கள்லாம் வந்து போய் சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு மேலே தான் போய் சாப்பிட போகிறோம். ஓகே, நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ணுவோமே. தேங்க்யூ, பாய் பாய்.